கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையாய் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்நாளை இதுவரைக்கும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட ஒரு புதிய தலைப்பின் கீழே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல அந்த மன்னாவை நாங்கள் ருசி பார்க்கும்படியாய் தேவரீர் இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கிறீர். எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த தலைப்பின் கீழே இந்த நாளிலே பார்க்கும்படியாக தேவன் நம்ம கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளை இந்த வருஷத்திலே துவங்கியிருக்கிறோம். 15வது வகுப்பு மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பிலே நேரம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த செய்தியை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். நேரம் ஒதுக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் அலுவல் மிகுந்த ஒரு காரணத்தினாலே நேரத்தை மனைவிக்கு என்று கொடுப்பதே இல்லை, அதற்கான அவசியம் இல்லை என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆழமாக இந்த நாளிலே அதை நாம் பார்க்க இருக்கலாம். இதுவரைக்கும் எடுத்ததான தலைப்புகள் குடும்பத்தை நிறுவியது தேவன், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள், குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை, இன்றியமையாத செயல்கள், வேதாகமத்தின் பார்வையில் திருமணம், அது இரண்டு வகுப்பாக நாம் பார்த்தோம். முன்மாதிரி பெற்றோர்கள் என்று மூன்று வகுப்புகளும், மனைவிக்கு கணவனது கடமைகள் என்று இதுவரை நான்கு வகுப்புகளும் பார்த்திருக்கிறோம். இன்று 5வது அவ்வரிசையிலே நேரம் ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் முன்னதாக ஒரு தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். திருமணத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒவ்வொருவரும் கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்நாட்களிலே ஒரு பொன்னான நாட்களாய் மகிழ்ச்சி மிகுந்த நாட்களாய் நேரம் கிடைக்க கூடாத அளவிற்கு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்த நாட்கள் உண்டு. காலையில எழுந்த உடனே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு தகவல் சொன்னதுல இருந்து உறங்க போவதற்கு அந்த நொடி வரைக்கும் நான் உறங்கி உறங்க போகிறேன் நீனும் உறங்கு என்று சொல்லி அந்த நிமிஷம் வரைக்கும் தகவல் பரிமாற்றங்கள் இருந்தது. அதுவும் இந்த மொபைல் போன் வசதி வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம். என்ன நேரமும் நான் இதை பண்றேன் நீனும் அதை பண்ண, நான் சாப்பிட போறேன் நீனும் சாப்பிட, நான் முத வாய் என்னோட சாப்பாடு நான் வாயில வைக்க போறேன் நீனும் வாயில வை, நீ அங்க சாப்பிடும் பொழுது நானும் சாப்பிடுவேன். சில நேரம் இப்பெல்லாம் வந்து எல்லாம் வீடியோ கால் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நீ வந்து நீ சொன்னீங்க நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ அவ்வளவு வசதி வந்துருச்சு. ஆரம்ப நாட்கள்ல இந்த வசதி இருந்ததுனா இந்த வசதி கிடையாது. ஆனால் என் நேரமும் காத்து கிடக்கிறது, எப்பொழுதும் இப்போ உட்காந்து புறத்துல இருந்து பார்க்கறது, தூரத்துல இருந்து பார்க்கறது, தெருவோரத்தில் உட்காந்து நின்று பார்க்கறது, இப்படி காலங்கள் கழிந்தது. திருமணத்துக்கு முன்பதாக நிச்சயத்திற்கு பின்பதாக இடைப்பட்ட அந்த நாட்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு, உனக்கு தெரியாம நான் எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாம நீனும் செய்யக்கூடாது அப்படின்ற அளவிற்கு ஒற்றுமையும் அன்பும் பிணைப்பும் இருந்தது. அப்ப அந்த நாட்கள் எப்படி இருந்தாலும் சுகமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஐயோ, எனக்கு வந்து உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, உன்ட்டு சொல்லாம இருக்கவே முடியல, வீட்டுல ஏதாவது கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அது உடனே தகவல் சொல்லிடணும்,
காலையில் பார்த்தியா காஃபி குடிக்கும் பொழுது காலை தட்டி விட்டுட்டேன், கை தட்டி பட்டுருச்சு, கிளாஸ் உடஞ்சிருச்சு. ஐயோ, அப்போ அது வேற யாராவது உடைச்சிருப்பாங்க. ஈத்த வீட்டில் நாய் குலைச்சி ஒரு ஆளை விரட்டிட்டு போனச்சு தெரியுமா, அவர் விழுந்து அடிச்சு பிறண்டு அப்படியே சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாரு. இதுக்கும் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? சம்பந்தம் இல்லை. ஆனா அது நடந்த நிகழ்வை உடனே பரிமாறிக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பரிமாறி 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 அந்த என்ன பேசணும்னே தெரியாது. ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கதை அளந்து 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 அந்த நாட்கள் கடந்தது சந்தோஷமா இருந்தது. ஆனா திருமணம் ஆனதற்கு பின்பு, மேபி ஒரு முதல் மாதம் கழிந்ததற்கு பின்பு, கணவனும் மனைவியும் இப்படிப்பட்ட நேரங்களை ஒதுக்கி தகவல் பரிமாறிக்கொள்கிறார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது, நின்று போய்விட்டது. காலையில எந்திரிச்ச உடனே கணவன் இந்த டவல் எடு, சோப் எடு, சுடு தண்ணி வை, அவ்வளவுதான். அடுத்து சாப்பாடு ரெடியா? ஆ ரெடி, ஓகே நான் போயிட்டு வரேன், உடம்பு பார்த்துக்கோ, வீட்டை பூட்டிக்கோ. ஆ சரி, ஓகே. ஒரு வீட்டுக்கு போயிடுவாரு, வேலைக்கு போயிடுவாரு, வந்த உடனே காஃபி போடு. ஆ போடணும், ஓகே. கொஞ்சம் தலைவலிக்குது லேசா, நான் கொஞ்சம் படுக்கிறேன், படுத்துக்கோங்க. திரும்ப எந்திரிச்ச உடனே சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடி, சரி படுக்க போவோம். முடிஞ்சிச்சு. இவரு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த அம்மா காலையில நீங்க வீட்டுல விட்டுட்டு போனீங்க, திரும்பவும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கழிச்சு வந்தீங்க. அவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா? அவங்க என்ன இது வரைக்கும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல யாரையாவது பார்த்தாங்களா, யார்கிட்டயாவது பேசினாங்களா, ஏதாவது நடந்ததா வீட்டுல, எப்படி இருந்தது, ஏதாவது தகவல் கேட்டோமா? அப்படின்னா கேட்க முடியல, அதுக்கான நேரம் கிடைக்கல. ஏன்னா சரீரம் டயர்டாயிருச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கணும்னு தோணுது. இதுல நாளடைவில் என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, இருவருக்குமான இடைவெளி விழுக ஆரம்பிக்கிறது. இடைவெளி மெதுவா நகர்ந்து 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 அது ஒரு பெரிய பாலமாக விழுந்து விட்டது. வீட்டுல பிரச்சனை, இவர் கத்துறதும் அவங்க கத்துறதும் ரெண்டு பேரும் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறார். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வந்து தவறுகளை சுட்டி காட்ட, தவறுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பிளேம் ஷிஃப்டிங், இதனாலதான், அதனாலதான், ஒன்னாலதான், என்னாலதான், இப்படி then we start picking up every single point. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தா அதை வந்து கண்டுபிடித்து அது தவறு இது தவறு அப்படின்னு தவறுகளை மேற்கோள் காட்ட ஆரம்பிக்க வாழ்க்கை நாசமாக போனது. அநேகருடைய குடும்பங்கள் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையே சமாதான குறைவு வளர்ந்ததற்கு காரணம் என்னன்னா, அடிப்படையாக இந்த நேரத்தை ஒதுக்காமல் இருந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் என்று குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரமாவது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிற ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குறிப்பாக இது இந்த சீரீஸ் மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற சீரீஸ்ல நான் கணவனை குறித்து மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது முடிந்ததுக்கு பின்பு நான் மனைவிக்கு வரப்போகிறேன். மனைவி சார்பாக கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அது ஒரு தலைப்புகள் சேர்த்து வைத்திருக்கிறேன், அது நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இப்பொழுது கணவன் தன்னுடைய நேரத்தை குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது, அது முடியவே முடியலன்னா அரை மணி நேரமாவது வேல்யூபிள் டைம், கூடவே உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு மொபைல் போன் நோண்டிக்கிட்டு இல்ல, அந்த முழு நேரத்தையும் அவர்களுக்கென்று செலவிடக்கூடிய
ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 5:18-19 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5:18-19 வசனங்கள். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்தது, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. வசனத்தை அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். சாலமோன் ஞானி ஒரு புது தம்பதியினருக்கு அல்லது துவக்க காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு எழுதக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் இதை பார்க்க முடியும். ஏனென்றால் இள வயதின் மனைவியோ என்று அங்கு குறிப்பிடுகிறார். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்து, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளே நேசிக்கப்படத்தக்கவள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா உங்களுடைய நேசம், உங்களுடைய அன்பு மறு இடத்திலே போவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. வேறு இடத்திற்கு உங்களுடைய அந்த அன்பு பகிரப்படக்கூடாது. அவளே நேசிக்கப்படத்தக்கவள். அப்போ உங்களுடைய முழு பாசமும் அன்பும் உங்களுடைய நேரமும் யார் இடத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டும். எல்லா தகவல்களையும் பரிமாறிக்கொள்வதற்கு உங்களுடைய ஒரே வடிகால் மனைவியாக இருக்க வேண்டும். கல்யாண திருமணத்திற்கு முன்பு எப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்துல பகிர்ந்து கொண்டு சிரித்துக்கொண்டு சமாதானத்தோடு பயங்கர ஒரு நேரத்தை, எப்படி நேரம் 2 மணி நேரம் போச்சுன்னே தெரியல என்று பேசக்கூடிய அளவிற்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி பரிமாறிக்கொண்டீர்களோ, திருமணத்திற்கு பின்பும் அப்படிப்பட்ட தகவல் பரிமாற்றங்கள் அவசியம். அந்த தகவல் பரிமாற்றங்கள் குறைந்து விட்டால் இப்படிப்பட்ட பிரிவுகள் வளர ஆரம்பிக்கிறது. குடும்பத்திலே சண்டைகளும் பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறது. எல்லா தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த நேரத்தை ஒதுக்கும் பொழுது. தகவல் பரிமாறுங்கள். அது அந்த நேரம் ஒதுக்காமல் இருப்பதுதான் அந்த அடிப்படையாக அங்கு பிரச்சனைகள் துவங்குவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. திருமணத்திற்கு முன்பு அதிக தகவல் பரிமாற்றங்கள் இருந்தது. ஏன் அந்த அதிக தகவல் பரிமாற்றங்கள்? அதற்கு முன்பு அதிகமான நேரத்தை செலவிட்டீர்கள். அந்த நேரத்திலே அதிக தகவலை பரிமாற்றிக்கொண்டீர்கள். திருமணத்திற்கு பின்போ நமக்கு பொறுப்பு இருக்கிறது, பணம் சம்பாதிக்க வேண்டும், நாம் குடும்பத்தை ஆரம்பித்திருக்கிறோம், இதற்கு முன்பு இருந்த நிலைமை இப்பொழுது இல்லை, நாம் தான் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு உணர்வு வந்ததுனாலே கணவன் என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறான் என்றால், பணம் சம்பாதிப்பதற்கு ஓட ஆரம்பிக்கிறான். அவனுடைய பொறுப்பு தலையிலே வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு அவன் எதை குறைத்து விட்டான் என்றால், தன்னுடைய மனைவியோடு உட்கார்ந்து நேரத்தை செலவிடுவதை குறைத்து விட்டான். இப்போ அதனுடைய விளைவு என்ன என்றால், பணம் வர ஆரம்பிக்கிறது, ஆனால் முன்பு இருந்த அந்த அன்பு குறைய ஆரம்பிக்கிறது. எந்த குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு கணவன் முயற்சி செய்கிறானோ, அவன் அதே குடும்பத்தை இன்னொரு பக்கம் சீரழித்து கொண்டிருக்கிறான். நாம் அதை மறக்கக்கூடாது. ஒரு மணல் குவியல் இருக்கு. அந்த மணல் குவியல்ல நீங்க
மேல அந்த குவியலுக்கு குவியல் பெரிய குவியல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு வாளியா மணலை நீங்கள் மேலே கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த மணல் அப்படியே வளர்ந்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அடியில இருந்து மணலை ஒரு இடத்துல ஒரு வாய்க்கால்ல அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு கொட்டினாலும் அது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கு. அதுபோல நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சம்பாத்தியத்திலே ஓட ஆரம்பித்தால் அது நல்லது. குடும்பம் வளர வேண்டும், குடும்பத்திற்கு சொத்துகள் சேர்க்க வேண்டும், கரெக்ட். ஆனா அதை இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. அப்போ கட்டாயம் அனுதினமும் நேரம் ஒதுக்க வேண்டும். ஒருவேளை குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடைவெளி கூடிவிட்டது என்றாலும் பரவாயில்லை. டேமேஜ் கண்ட்ரோல் என்ற ஒரு வார்த்தை உண்டு இன்ஜினியரிங்ல. இந்த டேமேஜ் கண்ட்ரோல் என்று ஒரு வார்த்தை உண்டு. இந்த டேமேஜ் கண்ட்ரோலை துவங்க வேண்டும். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய வாழ்விலே வாழ்க்கையிலே மனைவியோடு இதுவரை கடந்து சென்ற பிளவுகளை சரி பண்ணுவதற்கு துவங்க வேண்டும். அந்த டேமேஜ் கண்ட்ரோலை நாம் துவங்கினாலே அன்றி மீண்டும் அதை கட்டமைக்க முடியாது. மனைவி உங்களோடு பேசுவதற்கு உட்கார மாட்டார்கள். ஆமா, நீ பேச கிழிச்சிட்டப்போ அப்படின்னு அவங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரிவு வந்துருச்சு. அதை சரி செய்ய வேண்டியது கணவனுடைய கடமை. ஒரு நாள் பரவாயில்ல, ரெண்டு நாள் பரவாயில்ல, நீங்க போய் உட்காருங்க. அவங்க உங்கள்ட்ட பேசுறதுனால சும்மா உட்காந்துருங்க, சும்மாவே கொஞ்ச நேரம் இருங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள் போகட்டும். பட் டெய்லி ஒரு அரை மணி நேரம் அவங்கள்ட்ட உட்கார்ந்து நீங்க ஏதாவது பேச ஆரம்பிங்க. அவங்க உங்களுக்கு உங்களை பிடிக்காம தள்ளி போகலாம், உங்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆனா இந்த பார், உனக்கு என்னுடைய, நான் இதுவரை உன்னோட பகிர்ந்து கொள்ளாதது என்னுடைய தவறு. ஆனால் இனிமேல் நான் அதை செய்வதில்லை. தினமும் நான் கூட ஒரு ஒரு மணி நேரம் உட்கார போறேன். நீ என்கிட்ட பேசுற பேசலைனாலும் பரவாயில்ல, நான் கூட உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா அதை இவ்வளவு பெரிய இடைவெளியை கொண்டு வந்தது கணவனுடைய கவனக்குறைவு. அப்போ அதை சரி பண்ணணும். சரி பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து மெதுவா, கொஞ்ச நாள் அவ்வளவு இலகு கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு அந்த இதயத்துல, அன்பு நிறைந்த அந்த இதயத்துல காயங்கள் பெருகிவிட்டது, வடுக்களாக மாறிவிட்டது. அந்த வடுக்களை களைந்து போடுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அவ்வளவு இலகுவாகவும் வந்து விடாது, அது மாறிவிடாது. அப்போ டைம் எடுக்கும். ஸோ அந்த தழும்புகள் திரும்பவும் மாறணும்னு சொன்னா நேரம் எடுக்கும். அது மெதுவா அவங்க நேரத்தை ஒதுக்கி சலிப்பு தட்டி விடாமல் தொடர்ந்து ஜபத்தோடு, தேவனுடையத்துல என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்திருக்கிறேன், எங்களுக்கு மீண்டும் அந்த அன்பை எங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று ஜபம் செய்து தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கும் பொழுது அவளே நேசிக்கப்படத்தக்கவள் என்கிற அந்த வாக்குறுதியை நீங்கள் பின்பற்றி நேரத்தை நீங்கள் அவர்களுக்கென்று உங்கள் நேரத்தை கொடுங்க. ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு இடையில அதை நீங்க கொடுத்து தான் பாருங்க. தேவன் அதற்கான வழிவாய்ப்பை கொண்டு வருவார். இப்போ எங்க வயசு இள வயது மனைவி, இப்ப எங்க மனைவி இள வயது இல்லை, அவளுக்கு வயசாயிருச்சு, அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா, மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ அதற்கான இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். கொலோசேயர் 3:19. கொலோசேயர் 3:19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்க. அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்க. எதை செஞ்சாலும் ஒரு குற்றம், எதை செய்தாலும் அதுல ஒரு கமெண்ட்,
அந்த குற்றமும் கமெண்ட்டும் வந்து ரொம்ப அந்த இதயத்தை செதுக்கிவிடும். ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஒரு வீட்டுக்கு நீங்க வேற வீட்டுக்கு போறீங்க, அங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அல்லது ஒரு டீ கொடுக்குறாங்க, ஒரு ஒரு பணியாரமோ ஒரு வடையோ கொடுக்குறாங்கன்னு உடனே வாய் நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நான் வந்து ஆரம்ப காலங்களில் இந்த தவறு நான் ரொம்ப பண்ணி கடைசியாக அடிப்பட்ட பொழுது, அடினா இந்த அடி இல்லை, அந்த அடி அதாவது புரிந்து கொண்ட பொழுது, அதுக்கப்புறம் அதை நான் சரி பண்ணிக்கொண்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஊழியக்காரராக பல இடங்களுக்கு போகும் பொழுது, பல வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் மனம் கோண்டி விடக்கூடாதே அப்படின்னு நினைத்தோ அல்லது உண்மையாகவோ அல்லது ஒரு கடமைக்காகவோ எடுத்து வாயில வச்சோன்னா சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டா சமைச்சிருக்கீங்க அப்படின்னா நமக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை சொல்லிடணும். அவர்களும் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்வாங்க, நமக்கும் அப்பா நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம், அவர்களும் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா வீட்டிலே உங்களுக்கென்று தினமும் சமைத்து கொண்டு வந்த அந்த ஆகாரத்தை என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நல்லா இருக்குமா டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அடுத்த வீட்டில் போய் வாயில வச்ச உடனே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தன்னுடைய சொந்த வீட்டில் சொந்த மனைவி சமைத்ததை சொல்லுவதற்கு பாராட்டுவதற்கு ஒரு கணவனுக்கு நிச்சயமாக ஒரு கடமை அவசியம். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதாவது மனைவிகள் அப்படின்னா உடனே ஓகே அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை புருஷர்களே அப்படின்னு சொல்லிருக்கோம், அதனாலதான் மனைவிகளேன்னு சொல்லிருக்கோம். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புருஷனே அப்படின்னு சொல்லல, புருஷர்களே அப்படிங்கிறனால பலவித பல ஆண்களுக்கு பல கணவன்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷனே உன் மனைவியில் அன்பு கூறு, சிங்குலர்ல எடுக்கிறதுன்னா அப்படிதான். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அந்த கசப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை, எதுக்கெடுத்தாலும் குற்றம், எதுக்கெடுத்தாலும் அதுல ஒரு கமெண்ட் கொடுக்கறது, உப்பு கம்மியா இருக்கு, உப்பு ஜாஸ்தியா இருக்கு, வாயில வைப்பான, நாய் கூட சாப்பிடாது. நாய் சாப்பிடாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாயோட டேஸ்ட் நமக்கு தெரியுமா? என்னைக்காவது நாய் எதை சாப்பிடும் நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த கமெண்ட் வந்து ஆரம்ப காலங்கள்ல நம்ம நிறைய பயன்படுத்தி இருக்கலாம். அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும், அதெல்லாம் பின்னும் பின்ன எடுக்கணும். எடுக்க முடியுமான கஷ்டம், அவ்வளோ ஈஸி அல்ல. ஆனால் அதை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏனென்று சொன்னால், நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார், நாம் அக்கிரமக்காரராக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ தவறுகளை செய்ததை மன்னிப்பதற்காக அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து அதை சரி செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம் அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்து தேவனுடைய தயவை நாம் தாங்கி நிற்கும் பொழுது நிச்சயமாக தேவன் குடும்பத்தை சீர் செய்வார். ஏனென்றால் குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். டேமேஜ் செய்தது நாம், அதை சரி செய்ய வேண்டியதும் நம்முடைய கடமை. அப்போ மனைவிகளை நேசிக்கும் பொழுது கசந்து கொள்ளாதிருங்கள் என்ற அந்த வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு மீண்டும் அதை சீர்தூக்கி சரி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த வசனம், பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம், எக்லீசியாஸ் இட் இஸ்
சாப்டர் 9 வெர்ஸ் 9, பிரசங்கி 9:9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்கு உரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. கவனிச்சீங்களா? நீ சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம், இன்றைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இது மாயையான நாட்கள், நமக்கு தெரியாது நம்ம இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறோம், எவ்வளவு நாள் இன்னும் நம்ம வாழ போறோம் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ உயிரோடு இருக்கிறோம், இந்த வேளையில இந்த நேரத்துல உயிரோடு இருக்கிறோம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருமா, இல்ல திடீர்னு உலகம் அழிந்து விடுமா, இயேசு கிறிஸ்துவோட வருகை இப்பொழுது வந்து விடுமா, அல்லது வேலைக்கு போறோம் நம்ம ஆக்சிடென்ட் ஆகுமா, கை உடையுமா, கால் உடையுமா, யாருக்குமே தெரியாது. ஆபத்தை நிறைந்திருக்கிற, ஆபம் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இது. மாயையான நாட்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த மாயை அப்படின்னா ஒரு நிச்சயமற்ற ஒரு நேரம். அப்ப கொஞ்ச நாள் தான், இவ்வளவு நாள் இருக்க போறோம் நமக்கு தெரியாது. ஆனா இன்று உயிரோடு இருக்கிறோமே, இன்று அதை சரி செய்ய வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். சரி செய்ய முடியுமா முடியாதா நமக்கு தெரியாது, ஆனால் அதை முயற்சி எடுக்க வேண்டும். யாருக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி அவர்களை மாற்றி போட்டு விடலாம். விதைக்க வேண்டியதும் நீர் பாய்ச்ச வேண்டியதும் நம்முடைய கடமை. விளையச் செய்வது தேவனுடைய செயல். அப்போ குடும்பத்திலே பிரிவு வந்து விட்டது, கசப்பு வளர்ந்து விட்டது, அதற்கு காரணம் கணவர்கள், நாம் அந்த காரணமாயிருந்தோம். அதை சரி செய்வதற்கு முயற்சி நம்மளுடைய வேலையா இருக்கிறது. அதுக்கு நேரத்தை ஒதுக்கினால் அது துவங்க ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றாரு? மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. உனக்கு இன்னைக்கு இருக்கிற நேரத்தை வீண் அடித்து விடாதே. டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். இட் இஸ் எ ப்ரெஷியஸ் டைம் தட் வி ஹாவ். நம்ம வந்து அதை பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு நாள் நம்ம இருப்போம் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இருவரில் ஒருவர் பிரிந்ததுக்கு அப்புறம்தான் அதோடைய வலி தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரிவு அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். ஒருவேளை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இருவரில் ஒருவர் ஒருவேளை இல்லாமல் போனால் நடப்பது ரொம்ப நம்ம அந்த அந்த அதை குறித்து நான் பேசுறதுக்கு எனக்கு மனம் வலிக்கிறது. ஆனாலும் அதை நினைத்தால் சேர்ந்திருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அதை நான் அந்த மாதிரி நினைச்சிருக்கிறேன், பல தடவை நினைச்சிருக்கிறேன். இருவரில் ஒருவர் இழப்பு நேரிட்டால் என்ன நடக்கும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், வீடு காலியா இருக்கும், வெறிச்சோடி கிடக்கும், சண்டை போடுறதுக்கு கூட உங்களுக்கு ஆள் கிடையாது, உங்களை நீங்கள் தட்டி கீழே விழுந்துட்டீங்க, உங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்க படுத்துட்டீங்க, உங்களை வந்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கதான் போகுது ஒரு நாள். ஆனா இன்னைக்கு உங்களுடைய மனைவி உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, அதை இழந்து விடக்கூடாது. தேவன் கொடுத்த துணை, அதை நாம் சீரழித்து விட்டோம், அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உன் மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி என்று சொல்கிறார். ஆகவே நாம் சரி செய்ய வேண்டியது அவசியம். எபேசியர் 5 அதிகாரம்
25, 26, 27 நான் வாசிக்கிறேன். அடிக்கடி நாம் இந்த கணவன் மனைவியினுடைய தலைப்பிலே இந்த வசனங்கள் இன்னும் அதிக நாள் வரப்போகிறது. இதே வசனங்கள், ஏன்னா இதுல அவ்வளவு பொக்கிஷங்கள் பொதிந்து கிடக்கிறது, அதுல இருந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். செய்திகளே அவ்வளவு அதிகமா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு முறை இந்த வசனத்தை நான் எடுக்கும்போது, என்னடா இந்த வசனம் திரும்ப திரும்ப எந்த தலைப்பு எடுத்தாலும் இந்த வசனம் வருது அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எபேசியர் 5 25, 26, 27, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வேகமா இதை நான் கொண்டு போறேன், 30 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு, சீக்கிரமா நான் அதை முடிக்கணும். இந்த தலைப்புகளுக்கு நேரம் ஒதுக்கவே கூடாது, இருந்தாலும் நமக்கு நாளைக்கு கர்த்தருடைய நாள், அதனால சீக்கிரமா தூங்கணும், சீக்கிரமா எழுந்திருக்கணும், சரியான நேரத்திற்கு தொழுகையில நாம போய் கலந்துக்கணும். சரி, கிறிஸ்து சபையை நேசித்தது போல கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். எப்படி அவர் நேசித்தார்? நானே ஒரு கேள்வியும் கேட்டு பதிலையும் அதில் எழுதியிருக்கேன். எப்படி நேசித்தார்? தன்னையே கொடுத்தார் என்று பார்க்கும். இப்ப அதுதான், நேரம் ஒதுக்க வேண்டும், தன்னை கொடுக்க வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க வைத்துக்கொள்ள பிரியப்படுறீங்கல்ல, உங்களுடைய துணைவியாருக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். தன்னையே கொடுத்தார் அப்படின்னா, தன்னை கொடுத்து நேசித்தார்னா, நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு கண்டிப்பாக அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒதுக்கி அதற்கு பின்பு உங்களுடைய வேலைகளை பாருங்க. அவர்கள் ஒரு மிஷின் அல்ல, நீங்கள் ஏதோ வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு சர்வன்ட் கிடையாது. அவங்க உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வதற்கு சம்பளம் இல்லாமல் வைத்துக் கொள்ளுகிற ஒரு தொழிலாளியோ ஒரு வேலைக்காரியோ அவங்க கிடையாது. அப்போ நீங்க தன்னை கொடுத்து எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை நேசித்தாரோ, ஒரு புருஷன் மனைவிக்கு தன்னை முழுவதுமாக கொடுக்க வேண்டும். தன்னை கொடுத்தால் அதை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்ததுனாலதான் மனவாட்டியை அவர் சம்பாதிக்கிறார். நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டியது கட்டாயம். ஏன் அதை செய்தார் என்றால், ஏன் அதை செய்தார்? பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துவதற்காக. ஏன் அதை செய்தார் மனவாட்டிக்கென்று? ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தார்னா, அதை பரிசுத்தப்படுத்தி அதை சுத்தப்படுத்துவதற்கு. இப்போ மனைவியோடு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினால் அதில் என்ன நடக்கும்? அவர்களிடத்திலே இப்பொழுது உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை நீங்கள் வளர்த்தி வைத்து, நீங்கள் உங்கள் குப்பைகளை கொட்டி அவர்கள் இருதயத்திலே நிறைத்து வைத்திருக்கிற குப்பைகளை நீங்கள் ஒன்றொன்றாக நீங்கள் எடுக்க முடியும். பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துவது, அவர்கள் இருதயத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் எடுக்க முடியும். எப்ப எடுக்க முடியும்? உங்களை நீங்களே கொடுத்தால் அன்றி அதை எடுக்க முடியாது. ஏன் அவ்வாறு செய்ய விரும்பினார்? தமக்கு மகிமையாக காண்பிப்பதற்காக. எவ்வளவு இந்த வார்த்தைகளை கவனிங்க. எப்படி நேசித்தார்? தன்னையே கொடுத்தார். ஏன் அப்படி நேசித்தார்? பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துவதற்காக. அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, தமக்கு மகிமையாக. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், 27வது வசனம், கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக. கவனிச்சிங்களா? அது மகிமையாக, தமக்கு மகிமையாக,
ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் வாழ்ந்தால் அது யாருக்கு, யாருக்கு மகிமை? ஒரு கணவனுக்கு மகிமை. கணவனுக்கு தான் அது மகிமை. மனைவி உங்களோட பேசவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். வீட்டு வேலை வேலை செய்ய ஒழுங்கா செய்ய முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது, ஒழுங்கா குடும்பத்தை நடத்த முடியாது, குடும்பத்துல ஒரு சமாதான குறைவு, ஒரே சண்டை, எப்ப பாரு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் உண்டு. ஏன்னா அல்டிமேட்டா அதனுடைய விளைவு என்னாச்சு? நீங்கள் நேரம் ஒதுக்காததுனாலே, நீங்கள் சீர் செய்வதற்கு முயற்சிக்காததுனாலே, நீங்கள் அதை ஏற்கனவே டேமேஜ் செய்து விட்டதுனாலே உங்களுக்கு தான் அது மரியாதை குறைவாக போனது. ஆரம்பித்தது எங்க, அதனுடைய விளைவு எங்க? நாம் செய்த தவறு நமக்கே அது தவறாக முடிந்து விட்டது. அதை சரி செய்ய வேண்டியதும் நாம் தான், நேரத்தை ஒதுக்க வேண்டும். திருமண வாழ்க்கை ஏதோ சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம சம்பாதிச்சிட்டோம், எப்படியோ நாளை கடிச்சிட்டு போ, காலையில எப்படி விடியுது எப்படி நைட்டு முடியுதுன்னே தெரில அப்படின்னு நாட்களை கழிப்பதற்காக திருமண வாழ்க்கை அல்ல. மனைவியை நேசிக்கும் போது அவர்களுடைய மகிழ்ச்சியிலே நம்முடைய மகிழ்ச்சியை காணும் பொழுது, அதற்கான நேரத்தை செலவிடும் பொழுது வாழ்வது அந்த நிலைத்து இருக்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் தொடர்ந்து இன்னொரு தலைப்புல மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற இந்த தொடரை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், ஆனால் குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பது அவசியம். அதற்காகத்தான் இந்த சிறிய சிறிய தலைப்புகளை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு நாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் சிந்திப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த துணை, எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு துணையை நீர் கொடுத்தீர். தகப்பனே, நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்காமல், நேரத்தை நாங்கள் அவர்களுக்கு என்று செலவிடாமல், சுயநலமாக இருந்ததின் காரணமாய் எங்களுடைய வாழ்விலே துணைவர்களுக்கு இடையிலே அதிக பிளவு ஏற்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அதை சரி செய்ய எங்களுக்கு நீர் கொடுத்ததான ஆலோசனைகளுக்காக நன்றி. தேவனுடைய தயவு எங்களை ஆட்கொள்ளட்டும். நீரே எங்களை வழிநடத்துகிறாங்க. மீண்டும் சந்தோஷமாக கணவனும் மனைவியும் வாழும்படியாய், ஒருவரையொருவர் நேசிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமீன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக. இந்த வகுப்புகள் உங்களுக்கு அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரிவித்திருக்கிறீர்கள். இது என்னுடைய முயற்சி அல்ல, ஒவ்வொரு தேவதாசர்களுடைய ஒரு ஆவலாக இது இருக்க வேண்டும். அநேகருக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொடுங்கள். இந்த தொடரை இதற்கு முன்பு உள்ள வகுப்புகளையும் நீங்கள் பிளேலிஸ்டில் போய், யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், வேதம் அறிவோம் என்பது நம்முடைய யூடியூப் சேனல், அதிலே பிளேலிஸ்டில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் இத்தனை வகுப்புகளையும் நீங்கள் பார்க்க முடியும். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஆமீன்.